ஆரோக்கியமான நோயற்ற வாழ்க்கை வாழ அடிப்படை தேவை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு. அந்த உணவு வகைகளை அதிக ருசியாகவும் தரமானதாகவும் தயாரிக்க பயன்படுவது எண்ணெய்களின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய நல்லெண்ணெய். நான் இந்த எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு 6-7 மாசமா வந்துட்டு இருக்கிறேன். நமக்கு பிடிச்சிருக்கு, நல்லா நேரடியா ஆட்டுறாரு, எந்த கலப்படமும் இல்லை, நல்ல சத்தான இயற்கையா உள்ளது. அதனால தேடி வந்து வாங்க, ரொம்ப நாள் ரொம்ப தொலைல இருந்து வர்றேன், பக்கத்துல இல்ல, ரொம்ப தொலைல இருந்து வர்றேன். நான் ஒரு 7 மாசமா வாங்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஆனா மிஷின் செக் வாங்கினோம்னா அது வந்து ஹீட் ஆகுது, அந்த ஹீட்னால என்ன உயிர் சத்துக்களை இழந்து போயிருது. இப்ப பாரம்பரிய முன்னோர்கள் பயன்படுத்திய கல்ச்சக்குனா அதை வந்து ஏதோ ஒரு அர்த்தத்துக்கான முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த கல்ச்சக்குல உயிர் சத்துக்கள் நமக்கு கிடைக்குது, இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால்தான் நிறைய வியாதிகள் வருது. அதனால அந்த மீண்டும் அந்த பழைய இதுக்கே முன்னோர்களுடைய இதுக்கே திரும்பி இருக்கோம். இது நான் ஒரு 6-7 மாதமா அந்த கடையில வாங்கிட்டு இருக்கிறேன், வாங்கி பயன்படுத்துறேன், நல்லா இருக்குது. அதனால இப்ப வாங்க வந்திருக்கேன். தூத்துக்குடி ஆர்பிஆர் முருகன் ஆயில்ஸ் கல்ச்சக்கு எண்ணெய். இது நாங்கள் 80 வருஷத்துக்கு பாரம்பரியமாக எண்ணெய் தொழிலில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்தில் மாடு வச்சு எண்ணெய் அரைச்சிட்டு இருந்தாங்க, அதை இப்போ எங்கள் அப்பா நவீனப்படுத்தி மிஷின் மூலமாக அரைக்கிற மாதிரி மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நல்லெண்ணெய், தேங்காய், கடல் எண்ணெய் மூணு எண்ணெயும் அரைக்கலாம். எத்தனையோ இயந்திர தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு தனி மதிப்பு தான். அந்த முறையில் கல் செக்கில் ஆட்டி எடுக்கப்படும் நல்லெண்ணெய் தனிச்சிறப்பு வாய்ந்தது. கல் செக்கு நல்லெண்ணெய் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? கல் செக்கு இரு பகுதிகள் கொண்டது. ஒன்று கல் உரல், மற்றொன்று மரக்குழவி. கல் உரல் ஒரே பாறையில் செதுக்கி உருவாக்கப்பட்டது. மரக்குழவி ஒரே வாகை மரத்தில் இருந்து கடைந்து எடுக்கப்பட்டது. இந்த மரக்குழவியை சுழல வைப்பதற்கு முன்பு மாடுகளை பயன்படுத்தினார்கள், தற்போது மின் மோட்டார்களை பயன்படுத்தி வருகிறார்கள். நல்லெண்ணெய் தயாரிக்க தேவையான தரமான எள் தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. கல் செக்கின் கொள்ளளவிற்கு ஏற்ப எள் எடையிடப்பட்டு செக்கில் நிரப்பப்படுகிறது. எள் அரைப்படும் பதத்திற்கு ஏற்றவாறு பனங்கருப்பட்டி சேர்க்கப்படுகிறது. இது எள்ளில் 1/10 அளவு இருக்கும். தேவைக்கேற்ப குறைந்த அளவில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு நன்றாக கலவை செய்யப்படுகிறது. மோட்டார் ஆன் செய்து மரக்குழவி இயங்கியதும் எள் செக்கில் அரைப்பட ஆரம்பிக்கும். நிரப்பப்பட்ட எள் அனைத்தும் அரைப்படும் வகையில் கவனமாக கையாளப்படுகிறது. சேர்க்கப்படும் தண்ணீர் அதிகமானால் எண்ணெய் கெட்டு போகும் அபாயம் உள்ளது. இதுபோன்று மரக்குழவியினால் கல் செக்கில் எள் அரைக்கப்படும் பொழுது உருவாகும் வெப்பம் மிக குறைந்த அளவு மட்டுமே இருக்கும். ஆனால் முழுவதும் இயந்திரங்களில் எள் அரைக்கப்படும் பொழுது வெப்பம் அதிகமாகி நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் பெருமளவு குறைந்து அதோடு மனம் மற்றும் சுவையும் குறையலாம். நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், மக்னீசியம், இரும்பு, ஜிங்க், வைட்டமின் B1, மிக முக்கியமாக காப்பர் அதிக அளவில் உள்ளது. செக்கில் நிரப்பப்பட்ட எல் மற்றும் கருப்பட்டி நன்றாக அரைக்கப்பட்டு எண்ணெய் பதத்திற்கு மாறுகிறது. போதுமான அளவு மற்றும் பதம் அடைந்தவுடன் கீழே பொருத்தப்பட்டிருக்கும் குழாய் வழியாக வெளியில் எடுக்கப்பட்டு டப்பாக்களில் நிரப்பப்படுகிறது. நிரப்பிய டப்பாக்கள் 3-5 நாட்கள் வரை அசைக்கப்படுவதில்லை. இதனால் எண்ணெயில் கலந்திருக்கும் தூசு கீழே தங்கிவிடுகிறது.
வடிகட்டப்பட்ட நல்லெண்ணெய் குப்பிகளில் வெவ்வேறு அளவுகளில் நிரப்பப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. முழுவதுமாக எண்ணெய் அரைத்தெடுக்கப்பட்ட பிறகு மீதமுள்ளவை எள்ளு புண்ணாக்காக கால்நடை தீவனங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நல்லா தேய்ச்சி குளிச்சாலே உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் நிறைய பேர் எல்லாருமே கல்ச்சக்க எண்ணெயை உபயோகப்படுத்தி தான் வளர்ந்துட்டு வந்தாங்க. இப்போ மிஷின் செக்க நம்பி நிறைய பேர் போனதுனால எல்லாரும் ஆஸ்திரிக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பழையபடி இந்த கல்ச்சக்கு வாங்க வரணும். இதுவரை ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி.